பாட்டு இருபத்தி ஓராம் பாகம் கடந்த பாகத்திலே அன்பானவர்களே நான்காவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் வரை உங்களை அழைத்துக் கொண்டு வந்து கொஞ்சம் விளக்கினேன் ஆனால் நேரம் போதாமல் போய்விட்டபடியினால் நிறுத்தினேன் என்று அதிலே இருந்து நான் உங்களுக்கு தொடங்க போகிறேன் மீண்டும் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிப்போமா என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் மூன்று விடயங்கள் தோட்டம் ஒரு தோட்டம் எப்படி இருக்கும் இது தோட்டம் வனம் அல்ல காடு அல்ல ஆகவே இந்த தோட்டத்திலே மிருகங்கள் இருக்கும் என்றால் காட்டு மிருகங்கள் இருக்காது சிங்கம் புலி கரடி யானையெல்லாம் தோட்டத்திலே இருக்காது தோட்டத்திலே மான் இருக்கும் மறை இருக்கும் முயல் இருக்கும் அணில் இருக்கும் பறவைகள் இருக்கும் மயில் இருக்கும் சில இடங்களிலே குருவிகள் அங்காங்கே அங்குமிங்கும் இங்கும் பறந்து கொண்டு வாடிக்கொண்டு திரியும் அப்புறம் நல்ல புல் தரையிருக்கும் அழகான பூக்கள் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் ஒரு ஓடை சலசலவென ஓடிக்கொண்டிருக்கும் நாம் போய் அமரக்கூடிய இடங்கள் இருக்கும் அப்படியே ஒரு அழகான பசுமையான தோட்டத்துக்கு போய் அமர்ந்து அந்த தோட்டத்தை அப்படியே ரசித்து வா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா எனக்கு ஏராளமாக இருக்கிறது தோட்டங்களுக்கு போக எனக்கு பயங்கர ஆசை அன்பானவர்களே இயேசுவானவர் சொல்லுகிறார் சபை அவருக்கு அப்படியான் இப்போ உங்கள் சபை எப்படிப்பட்ட சபை என்று எனக்கு தெரியாது சில சபைகள் பிரம்மாண்டமான சபைகள் சில சபைகள் சின்ன சபைகள் சில சபைகளிலே அந்த வெப்பம் சூடு தாங்க முடியாது வியர்த்து கொண்டிருக்கும் ஃபேன் கூட இருக்காது சில சபைகளிலே நல்ல இசைக்கருவிகள் கூட இருக்காது சில சபைகளிலே அந்த சபை சுவர்கள் கூட இருக்காது ஜன்னல் இருக்காது சாளரங்கள் இருக்காது கூரை இருக்காது பிரச்சனை இல்லை உங்கள் சபை கட்டடமே இல்லாமல் வெளியே எங்கேயோ நீங்கள் உட்கார்ந்த ஆண்டவரை ஆராதித்தாலும் பரவாயில்லை சபை என்பது எக்லேசியா என்பது விசுவாசிகள் வெளியே வந்து ஆண்டவருக்காய் கூடுகின்ற அந்த இடம் கட்டடம் அல்ல ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்கள் சபை ஒரு தோட்டமாம் அப்போது அவர் தோட்டத்துக்கு வருகின்ற ஒரு உணர்விலே வருகிறாராம் அன்பானவர்களே தோட்டங்களுக்கு எப்படிப்பட்ட நேரத்தில் போவோம் அப்படி ஓய்வு எடுக்க போவோம் அப்படி தானே அப்படி உட்கார்ந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரிலாக்ஸ் பண்ண போவோம் அப்படியே ஏன்னோ யூ யூ கெட் ரெஸ்ட் அண்ட் ரீகூபரேஷன் இன் கார்டன்ஸ் அங்கே போய் ஓய்வெடுத்து நம்முடைய அந்த இழந்து போன சக்தியை இழந்து போன நிம்மதியை கொஞ்சம் எடுத்துக்கொள்வதற்கு தோட்டத்துக்கு போவோம் அங்கே நிறைய ரசிப்போம் எத்தனையோ தோட்டங்களிலே ரசிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன நமது மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமது சபைகளுக்கு வரும் பொழுது அவர் ஒரு ரசிகராக வருகிறார் ஏனென்றால் நம்மை ஒரு தோட்டமாய் பார்க்கிறார் நமது சபை அவருக்கு ஒரு தோட்டம் நம் பார்வைக்கு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அவர் பார்வைக்கு உங்களுடைய சபை ஒரு அழகான தோட்டம் இனி உங்கள் சபையை குறித்து நீங்கள் தாழ்வாய் நினைக்கக்கூடாது எங்கள் சபையில் அது இல்லை இது இல்லை அந்த குறை இருக்கிறது இந்த குறை இருக்கிறது இதை விட நன்றாக இருக்கிற சபைகள் இருக்கின்றனவே என்று வேறு சபைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது உங்கள் சபை ஒரு அழகான தோட்டம் ஆனால் அடைக்கப்பட்ட தோட்டம் ஏன் அடைக்கப்பட்ட தோட்டம் கண்டவனும் வந்து அந்த தோட்டத்தின் மகிமையை அனுபவிக்க முடியாது இதை நான் கடந்த பாடத்திலே கூட சொன்னேன் அரசியல்வாதிகளை கொண்டு வருவது பிற மத தலைவர்களை கொண்டு வருவது பிரமுகர்களை கொண்டு வருவது அவர்களுக்கு பெரிய பெரிய மாலைகளை அணிவிப்பது அது இது நான் நான் பல இடங்களுக்கு போய் இந்த பொன்னாடை எனக்கு போர்த்தி மாலை எல்லாம் அணிவிக்கும் பொழுது நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கடைசியிலே அதன் வெறுப்பின் உச்சகட்டத்தில் வந்து நான் இப்பொழுதெல்லாம் அறிவிக்க தொடங்கி விட்டேன் தயவு செய்து எனக்கு மாலை அறிவிக்க வேண்டாம் எனக்கு பொன்னாடை போர்த்த வேண்டாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இதோ உங்கள் சபைக்கு இனி நான் வந்தால் தயவு செய்து இந்த எனக்கு மாலை போடுவது எனக்கு பொன்னாடை போர்த்துவது என்னை புகழ்ந்து என் பட்டங்களை அறிவிப்பது நான் டாக்டர் டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அல்ல டாக்டர் பட்டம் இருக்கிறது இருந்து தொலைக்கட்டும் ரெவரண்ட் அல்ல பிஷப் அல்ல பட்டங்கள் சுவரிலே தொங்கட்டும் நான் உங்கள் சகோதரன் நான் ஊழியக்காரன் மிஞ்சி மிஞ்சி போனால் பாஸ்டர் என்று சொல்லுங்கள் ஏன் பாஸ்டர் என்றால் மேய்ப்பன் அது நான் செய்யும் ஊழியத்தை காட்டுகிறது அது என் பட்டம் அல்ல என் வேலை டிரைவர் ரைட்டர் டீச்சர் அதுபோல பாஸ்டர் இந்த சும்மா இனி என்னைய டாக்டர் கிடர் என்றெல்லாம் சொல்லக்கூடாது இந்த ரெவரண்ட் பட்டம் எல்லாம் போடக்கூடாது என் பெயரை போட்டு போஸ்டர் அடிக்கும் போது ரெவரண்ட் டாக்டர் எல்லாம் போடக்கூடாது எனக்கு மாலை அணிவிக்க கூடாது எனக்கு பொன்னாடை போர்த்த கூடாது என்னை நீங்கள் கௌரவிக்க தேவையில்லை நான் இதை கொஞ்சம் உறுதியாகவே சொல்லுகிறேன் இதில் நீங்கள் கோபித்தாலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது சபையில் எனக்கு கௌரவம் வேண்டாம் அடைக்கப்பட்ட தோட்டம் அவருக்கு மாத்திரமே சபையில் கனம் கௌரவம் மகிமை வர வேண்டும் வேறு எவனுக்கும் எவளுக்கும் எதற்கும் வரக்கூடாது கொஞ்சம் காராசாரமாகவே இதை நான் சொல்லுகிறேன் ஆகவே மற்ற மற்றவர்களும் அப்படித்தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு நிறைய மகிமை போகிறது மக்களுக்கு மகிமை போகிறது அடைக்கப்பட்ட தோட்டம் கவனமாக இருங்கள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று ஆம் யோவா நாளிலே இயேசு சொல்லுகிறார் ஜீவ நதிகள் உள்ள ஊற்றுகள் பாயும் பாயட்டும் நீரூற்று தேவனுடைய வார்த்தையை குறிக்கும் அல்லவா ஆனால் அது மறைவு கட்டப்பட்டது தேவனுடைய வார்த்தையாகிய நீரூற்று மறைவு கட்டப்பட்டிருக்க வேண்டும் கண்டவர்களுக்கும் போய் தேவனுடைய வார்த்தையை கொட்டக்கூடாது அப்போது இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் கண்டவர்களுக்கும் கொட்டுவது பன்றிகளுக்கு முன் முத்தை போடுவது போல இருக்கிறது நான் இதை கொஞ்சம் விளக்கப்படுத்துகிறேன் கேளுங்கள் ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும் இப்போ உதாரணமாக இப்போ நான் 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 உலகத்தில் படித்தவன் நாம் எல்லாருமே உலகத்தில் படிக்கிறவர்கள் அல்லவா அப்போது நம்முடைய வகுப்பை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார்கள் கிளாஸ்மேட்ஸ் அப்போ அதில் எல்லோரும் மச்சான் நீ எப்படி இருக்கிறாய் மச்சான் நான் எப்படி இருக்கிறேன் மச்சான் நீ எந்த நாட்டில் இருக்கிறாய் மச்சான் என்று எல்லாரும் போடுவார்கள் ஜோக்ஸ் பகிர்ந்து கொள்வார்கள் படங்கள் போட்டுக்கொள்வார்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற ரீதியிலே நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே வசனங்களையும் கிறிஸ்தவ விஷயங்களையும் நான் போட்டால் நான் நினைக்கலாம் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் இதை பார்க்கிற என்னுடைய அந்த முன்னாள் சகமானவர்களில் யாரையாவது இது ஸ்பர்சிக்கும் அப்படி இப்படி என்று அது தவறு அடைக்கப்பட்ட நீரூற்று இந்த முத்தை கொண்டு போய் வெளியே போடக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு அதனுடைய அந்த மகிமை தெரியாது இந்த ஃபேஸ்புக் வருகிறது வாட்ஸ்அப் வருகிறது இன்ஸ்டாகிராம் வருகிறது வைபர் வருகிறது ஒவ்வொரு விதமான குரூப்ஸ் வருகின்றன அதிலே தேவனுடைய வார்த்தையை போட்டு கொச்சைப்படுத்த விடாதீர்கள் தேவனுடைய வார்த்தையை போடுங்கள் யாருக்கு போடுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் போடுங்கள் அந்த வார்த்தை மகிமை தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் போடுங்கள் மற்றவர்களுக்கு போடாதீர்கள் அடைக்கப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறு முத்திரிக்கப்பட்ட கிணறு கிணறு ஆண்டவர் நம்மை ஒரு கிணறாய் பார்க்கிறார் அது நீர் ஊறிக்கொண்டிருக்கின்ற கிணறு அவருடைய அற்புதத்தால் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் பிரைஸ் காட் ஆனால் அந்த கிணற்றுக்கு வெளியிலேருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு கிணறுக்கு தான் ஊற்றிலிருந்து வருகிறதே ஏன் நதிகளிலிருந்தும் வாவிகளிலிருந்தும் நீர் கொண்டு வர வேண்டும் வெளியே இருந்து கொண்டு வந்து கிணற்றுக்கு தண்ணீரை கொட்டுவது நல்லதா இல்லை தன் கிணறிலிருந்து தான் தண்ணீரை நாம் எடுக்க வேண்டும் ஆகவே சபைக்குள்ளே இருந்துதான் உபதேசம் வர வேண்டும் வெளியே இருக்கிற உபதேசம் சபைக்குள்ளே வரக்கூடாது இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் வருகின்றன இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஏதோ ஒரு சபையை சேர்ந்தவர் உங்களுடைய சபை தேவனுடைய வார்த்தைக்கேற்ப நடைபெறுகிற ஒரு சபையாக இருந்தால் உங்கள் சபையில் கொடுக்கப்படுகின்ற உபதேசங்களுக்கு அடங்கியிருங்கள் சும்மா கண்ட கண்ட நிகழ்ச்சிகளுக்கும் போய் கண்ட கண்ட பிரசங்கிமாரனுடைய பிரசங்களை பார்த்துவிட்டு யூடியூபிலையும் உங்கள் சபையில் கொடுக்கப்படுகின்ற உபதேசத்துக்கு புறம்பாய் நீங்கள் போகாதீர்கள் நானும் ஆயிரம் தடவை சொல்லுகிறேன் உங்கள் பாஸ்டர் சொன்னால் இந்த சுரேஷ் ராமச்சந்திரனுடைய பிரசங்கத்தை பார்க்க வேண்டாம் என்று கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் பார்க்க வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் அவருக்கு இருக்கிறது ஏதோ அன்றைக்கு கூட காயநாபலை பற்றி நான் பேசினதை ஒரு ஒரு ஊழியக்காரர் விமர்சித்து இப்படி இவர் பேசுவது தவறு என்று சொன்னார் அப்போ நான் அதை கொஞ்சம் மேலே ஆராய்ந்து பார்த்தேன் நான் சொல்லுவது அப்புறம் தான் எனக்கு தெரிந்தது நான் சொன்ன விதம் அவர்களுக்கு இப்பழையாய் புரிந்துவிட்டது அது ஆபேல் நல்லவன் ஆபேல் கெட்டவன் காயின் நல்லவன் இப்படி நான் சொன்னதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்போ அந்த பாஸ்டர் அவருடைய விசுவாசிகளுக்கு சொன்னால் சுரேஷ் ராமச்சந்திரனுடைய செய்திகளை நீங்கள் பார்க்காதே என்று அந்த விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் ஏன் அவர்கள் கிணறு இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி வெளியே தொலைக்காட்சிகளில் இருந்து வருகின்றவை ஆறு குளம் குளம் இருந்து வருகின்றது அதை கொண்டு வந்து உங்கள் சபைக்குள்ளே நீங்கள் போடக்கூடாது புரிகிறதா ஆறு ஆறு இருக்கும் இடத்தில் இருக்கட்டும் வாவி வாவி இருக்கும் இடத்தில் இருக்கட்டும் ஆனால் சபை என்பது கிணறு வெளியே இருந்து வருகின்ற நீர் இந்த கிணற்று நீரை பழுதாக்கக்கூடாது ஆற்று நீர் கிணற்று நீரை அள்ளி கொண்டு போகவிடக்கூடாது இதைத்தான் பன்னிரெண்டாவது பார்க்கிறோம் வசனம் வசனம் அருமையான இரண்டையும் நான் வாசிக்கிறேன் எண்ணி பார்ப்போம் பன்னிரெண்டு விஷயங்கள் வருகின்றன அன்பானவர்களே உன் தோட்டம் அந்த தோட்டத்தை பற்றி சபையை பற்றி பேசுகிறார் மாதளன் செடிகளும் ஒன்று அருமையான கனிமரங்களும் ரெண்டு மருதோன்றி செடிகளும் மூன்று நலத செடிகளும் நான்கு நளதமும் ஐந்து குங்குமமும் ஆறு வசம்பும் ஏழு லவங்கமும் எட்டு சகலவித தூப மரங்களும் ஒன்பது வெள்ளை போல செடிகளும் பத்து சந்தன விருட்சங்களும் பதினொன்று சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள இருக்கிறது அன்பானவர்களே இந்த பன்னிரண்டு விதமான மரங்களையும் நான் ஆராய்ந்தேன் இந்த தமிழில் வருகின்ற அந்த சொற்களுக்குரிய மரங்கள் அல்ல அந்த மரங்கள் அப்பொழுதும் நான் யோசித்தேன் இந்த ஒவ்வொரு மரங்களின் தன்மையையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா என்று அப்புறம் பார்த்தேன் அந்த பன்னிரண்டு மரங்கள் அந்த அந்த பன்னிரெண்டு விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு பன்னிரெண்டு பாகங்களாவது வேண்டும் அது அவ்வளவு தேவையும் இல்லை என்று நினைக்கிறேன் ஆகவே வேண்டாம் அப்போ எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களில் அநேகர் என்னுடைய உயிரை வாங்க போகிறீர்கள் ஐயா ஐயோ பாத்தர் சொல்லுங்களேன் அந்த பன்னிரெண்டு மரங்களின் தன்மை வேண்டாம் விட்டு விடுவோமா அது ரொம்ப அது ரொம்ப ஆழம் தேவையில்லை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இந்த பன்னிரண்டு வகையான மரங்களும் நல்லவை அழகானவை பிரயோஜனமானவை ஆனால் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை ஒரு மரம் போல இன்னொரு மரம் அல்ல அப்போ ஆண்டவர் இந்த சபையை பார்க்கும் பொழுது பன்னிரண்டு விதமான அந்த மர வர்க்கங்களை கொண்ட ஒரு தோட்டத்தை பார்க்கிறாராம் இந்த பன்னிரண்டு என்ன ஏன் இந்த பன்னிரண்டு வகை அன்பானவர்களே நமது வேதத்திலே பன்னிரண்டு என்பது மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு தடவை வருகிறது அது ஒரு முக்கியமான இலக்கம் யாக்கோபுக்கு பன்னிரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் அந்த பன்னிரண்டு குமாரர்கள் மூலமாய் ஆண்டவர் பன்னிரண்டு கோத்திரங்களை உண்டு பண்ணினார் அது பன்னிரண்டாகவே இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் அதனால் தான் ஒரு தடவை தான் கோத்திரம் தவறு செய்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஏழாம் அதிகாரத்தில் தான் கோத்திரத்தை தள்ளி வைத்த பொழுது பதினோரு கோத்திரங்களை முத்திரிக்காமல் யோசேப்பினுடைய இரண்டு மகன்மாரையும் இரண்டு கோத்திரங்களாக்குகிறார் இப்ராஹிம் மனாசே அப்போ பன்னிரெண்டை பன்னிரெண்டாக்க விரும்புகிறார் இயேசுவானவர் பன்னிரண்டு சீஷர்களை தெரிவு செய்கிறார் அதில் ஒருவன் யூதாஸ்கார் யோத்து அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்து போய்விடுகிறான் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு சரி பதினோரு பேரோடு இந்த விஷயத்தை செய்யலாமே என்று பார்த்தால் இல்லை சீஷர்களே தீர்மானிக்கிறார்கள் இன்னொருவனை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மத்தியாவை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் மத்தியாவை அங்கீகரிக்காமல் பவுல் அப்போஸ்தலனை கொண்டு வந்து அந்த அந்த பன்னிரெண்டாவது இடத்தை நிரப்புகிறார் அப்போ ஆண்டவருக்கும் பன்னிரெண்டாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மாதங்களை அவர் பன்னிரண்டு மாதங்களாக்கி வைத்திருக்கிறார் அப்புறம் அந்த வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்திலே அவர் பன்னிரண்டு கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து பன்னிரெண்டாயிரம் பேரை எடுத்து முத்தரிக்கிறார் அந்த பன்னிரெண்டிலே அவருக்கு ஒரு ஒரு முக்கியம் இருக்கிறது அப்புறம் அந்த ஐந்தப்பம் ரெண்டு மீன்கள் கொண்டு ஐயாயிரம் ஆண்களுக்கும் மற்றும் எத்தனையோ அங்கு வந்திருந்த பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்தாரே இயேசுவானவர் நீங்கள் யோமான் ஆறாவது அதிகாரத்தை பார்த்தால் மீதமிருந்த அப்பங்களை பன்னிரண்டு கூடை நிறைய அவர்கள் எடுக்கின்றார்கள் இப்படி அன்பானவர்களே இந்த பன்னிரண்டு பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் அந்த பிப்ளிக்கல் நியூமராலஜி என்று சொல்லுவோமே வேதத்தில் இருக்கின்ற இந்த இலக்கணவியல் இதன் அடிப்படையிலே பார்த்தால் கூட பன்னிரண்டு ஒரு முக்கியமான ஒரு ஒரு இலக்கமாய் இருக்கிறது அன்பானவர்களே அப்போது இந்த பன்னிரெண்டு எதை குறிக்கிறது என்றால் ஒரு வித்தியாசங்கள் கொண்ட ஒரு முழுமை பாருங்கள் இப்போது பன்னிரண்டு சீஷர்களை எடுப்போமே அந்த பன்னிரெண்டு சீஷர்களும் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் வித்தியாசமானவர்கள் ஒரே ஒரு ஒரு பேதுரு போன்றவர் தான் இருந்தார் அவருடைய சகோதரன் அந்திரேயா கூட பேதுருவை போல இருக்கவில்லை வித்தியாசமானவர் யாக்கோபு வித்தியாசம் யோமான் வித்தியாசம் தோமா வித்தியாசம் பார்த்தோலுமை என்று சொல்லப்படுகின்றன தான் வேல் வித்தியாசம் இப்படி சீஷர்கள் வித்தியாசம் யாக்கோபின் பன்னிரெண்டு குமாரர்களை எடுத்து பாருங்கள் ரூபன் வித்தியாசம் செமியோன் வித்தியாசம் லேவியைப் போல செமியோன் அல்ல யூதாவை போல லேவி அல்ல இசக்காரை போல பெஞ்சமின் அல்ல இப்படி அந்த பன்னிரண்டு குமாரர்களும் ஒரே தந்தையாக இருந்தாலும் வித்தியாச வித்தியாசமானவர்கள் அந்த வித்தியாசமான பன்னிரெண்டு குமாரர்களை வைத்து வித்தியாசமான பன்னிரண்டு கோத்திரங்களை கொண்ட ஒரு தேசத்தை உண்டாக்கினார் ஆண்டவர் வித்தியாசமான பன்னிரண்டு பேரை வைத்து ஒரு சீஷர் குழாமை உண்டாக்கினார் ஆண்டவராகிய இயேசு அப்போ அவருடைய சபை இயேசுவினுடைய சபையிலே எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் பன்னிரண்டு நிரந்தர விசுவாசிகள் இருந்தார்கள் அந்த யூதாஸ்காரிய கடைசியிலே தானே வெளியே போனான் மற்றபடி மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போனார்கள் அது வேறு ஆனால் இயேசுவின் சபையில் நிரந்தரமாக நிரந்தரமாக இருந்தவர்கள் பன்னிரெண்டு பேர் அதுபோல் அன்பானவர்களே இன்று ஆண்டவர் சபையாக நம்மை பார்க்கும் பொது தோட்டமாய் பார்க்கிறார் என்று சொன்னேனே அந்த தோட்டத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு விசுவாசியையும் வித்தியாச வித்தியாசமான மரங்களாய் பார்க்கிறார் இப்போ நமக்கு தான் ஒருவருக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இப்போ நலதம் மரம் குங்கும மரத்தை பார்த்து அது வித்தியாசம் என்னை போல அல்ல உண்மை அல்லவா இப்போ இந்த பன்னிரெண்டு மரங்களையும் எடுத்து பாருங்கள் மருதோன்று செடிகளையும் நலத செடிகளையும் பார்த்தால் இந்த செடி போல அந்த செடி இருக்காது இலை வித்தியாசம் அதனுடைய வளர் அந்த வளர்கின்ற தன்மை வித்தியாசம் நறுமணம் வித்தியாசம் பிரயோஜனம் வித்தியாசம் சபையிலே அன்பானவர்களே ஒரு விசுவாசி போல இன்னொரு விசுவாசி இருக்க மாட்டார் உங்களைப் போல இன்னொருவர் இருக்க மாட்டார் உங்களைப் போல சிந்திக்கிறவர் உங்களைப் போல ஜெபிக்கிறவர் உங்களைப் போல வேதம் அறிந்தவர் உங்களைப் போல பக்தி உள்ளவர் இன்னொருவர் இருக்க மாட்டார் அவர் வித்தியாசம் ஒன்று உங்களை விட சிறந்தவராயிருப்பார் அல்லது உங்கள் அளவுக்கு சிறந்தவர் இல்லாமல் இருக்கலாம் ஆகவே நமக்கு தான் இங்கே ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நமதாண்டவர் இயேசுவானவர் சபையை பார்க்கும் பொழுது அவர் எல்லாருடைய அந்த வித்தியாசங்களையும் அவர் ரசிக்கிறார் ட்ரம்ஸ் வாசிப்பவருக்கு கித்தார் வாசிக்க முடியாது கித்தார் வாசிப்பவருக்கு ஓகன் வாசிக்க முடியாது அது இவர்கள் எல்லாரும் இணைந்து வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அழகான இசை வருகிறது அதுபோல ஒவ்வொரு சபையும் உங்கள் சபை உங்கள் சபையிலே ஐந்து பேர் இருக்கட்டும் ஐம்பதாயிரம் பேர் இருக்கட்டும் அந்த வித்தியாசங்களை இணைத்து அந்த வித்தியாசங்களின் மூலம் வருகின்ற அந்த தோட்ட உணர்வை நமது ஆண்டவராகிய இயேசு எடுக்கிறார் அவர் சொல்கிறார் சிங்கார இருக்கிறது நான் அந்த அசுத்தங்களை பார்ப்பதில்லை அசிங்கங்களை பார்ப்பதில்லை அழகுகளையே பார்க்கிறேன் புரிகிறதா ஆகவே அன் அன்பானவர்களே அதை நாமும் மனதில் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பதினைந்தாவது வசனம் தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லிபனோனிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது இந்த பதினைந்தாவது வசனத்திலே மனவாளன் இந்த அதிகாரத்தில் பேசி முடிக்கிறார் பதினாறாவது வச வசனம் பேசுவது மனவாளன் அல்ல இவர் என்ன சொல்லி முடிக்கிறார் என்றால் தோட்டங்களுக்கு நீரூற்று தோட்டத்துக்கு நீர் வேண்டும் அல்லவா நீர் இல்லாவிட்டால் இந்த பசுமை எங் எங்கிருந்து வரும் இந்த தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் தண்ணீர் சபையின் நித்தியத்துவம் சபை நித்தியமாக இருக்க போகிறது உலகில் இல்லை உலகில் இல்லை உலகில் இருக்கின்ற சபையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அது நித்தியமாக இருக்க போகின்றது உலகில் அல்ல ஆனாலும் நித்தியமாக இருக்க போகின்றது சபை ஆகவே அதுக்கு ஜீவ தண்ணீர் இருக்கும் எங்கிருந்து வரும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது என்ன லீபனோன் எங்கே இருக்கிறது இஸ்ரேவேலுக்கு வெளியே இருக்கிறது இயேசுவானவர் சொல்லுகிறார் என் சபைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நான் வெளியே இருந்து வேண்டுமானாலும் கொண்டு வருவேன் அன்பானவர்களே கிணற்றுக்கு தண்ணீர் கிணறிலிருந்து வெளியிருந்து வரார் ஆனால் ஒரு தோட்டத்திலே ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு கால்வாய் ஒரு ஒரு அழகான ஒரு ஓடை ஓடுகிறது என்றால் அந்த ஓடை தோட்டத்துக்கு உள்ளே இருந்து உருவாக வேண்டிய அவசியமில்லை வெளியே இருந்து கூட வரலாம் இயேசுவானவர் சொல்லுகிறார் என் தோட்டமாகிய சபையை நான் உள்ளேயிருந்தும் ஆசீர்வதிப்பேன் வெளியே இருந்தும் ஆசீர்வாதம் கொண்டு வருவேன் ஏன் இவ்வளவு இன்பமாய் நான் அனுபவிக்கிற இந்த தோட்டத்தை நீர் பாய்ச்சாமல் நான் விடுவேனா எந்த அளவுக்கு நீர் பாய்ச்சுவேனா இருக்கும் இதைத்தான் இயேசுவானவர் சொல்லுகிறார் அப்போ பாருங்கள் அன்பானவர்களே எவ்வளவு அழகாக இயேசுவானவர் சபையை எதிர்பார்க்கிறார் என்று இப்போ இதை கேட்ட மனவாளி பதினாறாவது வசனத்திலே இதன் அடிப்படையிலே எந்த பிரதி உத்தரத்தை வழங்குகிறாள் என்று பார்ப்போமா பதினாறாவது வாசனம் வாடையே எழும்பு தென்றலே வா கந்த பிசின்கள் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக சபை உணர்கிறது சபை உணர்கிறது எந்த அளவை இந்த சபையின் மேல் இயேசுவானவர் அன்பு பாசம் நேசம் பறிவு ஆசை வைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு இந்த சபையை அவர் பொக்கிஷமாய் கருதுகிறார் அட்டைக்கப்பட்ட தோட்டம் பாருங்கள் அது 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 அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று முத்திரிக்கப்பட்ட கிணறு முத்திரிக்கப்பட்ட கிணறு என்றால் அந்த அந்த வாயை மூடி அந்த அந்த அகலமானவற்றை மூடி ஒரு இடத்தை மாத்திரம் திறந்து வைப்பது ஏன் தேவையில்லாத சருகுகள் இலைகள் விழக்கூடாது பறவைகள் பறக்கும் பொழுது அவை எச்சம் போட்டால் அதெல்லாம் வரக்கூடாது அந்த 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 கிணற்றின் நீர் பழுதாக கூடாது அப்போ இவ்வளவு பாசத்தோடு இந்த தோட்டத்தை எனது மணவாளன் ரசிக்கிறாரா அப்போது இந்த தோட்டம் சொல்லுகிறது மணவாளி சொல்லுகிறார் வா சொல்லுகிறாள் வாடையே எலும்பு வாடை என்றால் என்ன காற்று வாடை காற்று வா பெரிய காற்று வாடையே என்றால் பெரிய காற்று பெரிய காற்றே வா தென்றலே வா பெரிய காற்றும் வா தென்றலே வா இரண்டும் வேண்டும் பெரிய அடித்தால் அல்லவா அந்த பெரிய மரங்களின் அந்த அந்த கிளைகள் ஆடி அசைந்து அந்த சத்தத்தை உண்டு பண்ணும் அழகான ஒரு சத்தம் அது என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து என்ன சொல்லுகிறாள் சபை நான் அவருடைய சபை அவருடையது இந்த உணர்வு எல்லாருக்கும் வேண்டும் பாஸ்டர்ஸ் தயவுசெய்து நினைக்காதீர்கள் உங்கள் சபை உங்களுடையது என்று கர்மேல் பருவ சபை என்னுடையது என்று நான் நினைத்தால் நாசமாய் போய்விடுவேன் சபையும் நாசமாய் போய்விடும் ஆஹா கிடையவே கிடையாது சபை ஆண்டவருடையது அது ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானதல்ல ஒரு அமைப்புக்கு சொந்தமானதல்ல ஒரு மூப்பர் குழாமுக்கு சொந்தமானதல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு சொந்தமானதல்ல ஒரு ஊழியக்காரன் குடும்பத்துக்கு சொந்தமானதல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமானதல்ல ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தமானது தம்முடைய தோட்டத்துக்கு நேசர் வரட்டும் தமது அருமையான கனிகளை புசிப்பாராக இந்த தோட்டத்தில் இருக்கின்ற கனிகள் எனக்கும் அல்ல வேறு யாருக்கும் அல்ல சபையிலே இருந்து வருகிற நன்மைகள் எனக்கும் வேண்டாம் வேறு யாருக்கும் வேண்டாம் அது இயேசுவுக்கு மாத்திரமே சபையிலிருந்து வருகிற சாட்சிகள் சபையிலிருந்து வருகிற நல்ல அறிக்கைகள் சபையின் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற நன்மைகள் அதனுடைய அழகு அதனுடைய இசையின் அழகு அதனுடைய துதியின் அழகு பிரசங்கங்களின் அழகு எல்லாமே மனுஷனுக்கும் அல்ல வேறு யாருக்கும் அல்ல சபை கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல மற்றவர்களுக்கும் அல்ல சகல துதியும் கனமும் மகிமையும் சபையின் உரிமையாளராகிய மனவாழனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அன்பானவர்களே நான் நினைக்கிறேன் இந்த நான்காவது அதிகாரத்தை பல பாகங்களாக படித்தோம் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் சபையை குறித்து உங்களை குறித்து தன்னை குறித்து தன் வார்த்தையை குறித்து தன் எதிர்பார்ப்பை குறித்து எத்தனையோ விஷயங்களை மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் என்று நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான்காவது அதிகாரம் நிறைவு பெற்றது அடுத்த பாகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் மனவாளியே தோட்டமே போய் வாருங்கள்